ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் திவ்யா, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பாடி இமேஜ். பாடி இமேஜ் அப்படின்னாலே நம்மளை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ். ஒரு சில பேர் குண்டாக இருப்பாங்க, ஒரு சில பேர் ஒல்லியாக இருப்பாங்க, டாலாக இருப்பாங்க, ஷார்ட்டாக இருப்பாங்க. ஸோ நம்மளை பற்றி என்ன நினைக்கிறோம், இது ரொம்ப விமனுக்கு வந்து அதிகமாக இருக்கும். நான் இந்த ட்ரெஸ் போடுறேனே நல்லா இருக்குமா, இல்லை இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வைக்கிறேனே நல்லா இருக்கா, இல்லை எனக்கு நான் கண்ணாடி போடுறேன், இல்லை வாய்க்கு கிளிப் போடுறேன், வாட் எவர் இட் மேபி. நம்ம எப்படி இருக்கோம் அந்த லுக்ஸ் வந்து ரொம்ப ஓவர் கான்ஷியஸாக இருக்கும். அதுவும் சின்ன வயசுலேருந்தே வளரும் போது அந்த அடலசன்ட் ஏஜில் இன்னுமே அதிகமாக இருக்கும். அதுவும் பெருசானதுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், நம்ம எப்போவுமே நம்மளை நல்லா வந்து ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த பாடி இமேஜ் அப்படின்றது எப்போ இஷ்யூஸ் ஆகும்னா, நம்ம சின்ன வயசில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள், அதாவது நம்மளை யாராவது புள்ளி பண்ணியிருக்காங்க, நீ ரொம்ப குண்டாக இருக்க, இல்லை ரொம்ப ஒல்லியாக இருக்க அப்படின்றதோ, இல்லை நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸோ, இல்லை ஃப்ரெண்ட்ஸோ, இல்லை கிளாஸ்மேட்ஸோ, இல்லை வேற யாராவதோ வந்து அந்த மாதிரி ஏதாவது கமெண்ட்ஸ் பண்ணியிருந்து நம்மளோட மைண்டில் வந்து அது போயிருந்துச்சுன்னா அது நம்மளை ரொம்ப லோவாக வந்து ஃபீல் பண்ண வைக்கும். அதையே நம்ம வந்து நம்ப ஆரம்பிப்போம், நம்ம நல்லா இருந்தாலும் இல்லை எப்படி இருந்தாலுமே நம்ம வந்து நான் நெகட்டிவாக தான் இருக்கேன், எனக்கு என்ன பிடிக்கல அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வந்துடும். அது எப்படி நம்மளோட லைஃப்பை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணோம்னா, நம்ம சரியாக சாப்பிட மாட்டோம். ஏன்னா இந்த பாடி இமேஜ் இஷ்யூஸ் இருந்தாலே நம்ம வந்து நம்மளோட சாப்பாடை வந்து கம்மி பண்ணணுமா, இல்லை அதிகமாக சாப்பிடணுமா, இல்லை கம்மியாக சாப்பிடணுமா, இல்லை நான் எங்கேயுமே வெளில போகலை, நான் வெளில போகிறதுனால தானே என்னை பார்க்குறாங்க, என்னை பற்றி இப்படி கமெண்ட் பண்ணுறாங்க, ஸோ நான் போகாமல் இருக்கலாமே, அந்த ஒரு ஐசோலேஷன் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது, இல்லை உண்மையாகவே இது ஒரு பிரச்சனை தானே, இல்லை சம்டைம்ஸ் நான் யோசிப்பேன், இல்லை அதுக்கப்புறம் விட்டுருவேன், இல்லை நான் ரொம்ப மற்றவங்களோட கம்பேர் பண்ணுவேன், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஒரு நார்மலாக இருக்கிறத விட அது சிவியராக போகுது அந்த தாட்ஸ், அண்ட் அது என்னோட டெய்லி லைஃப்பையோ இல்லை என்னோட சோஷியல் லைஃப்பையோ அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுக்கிறது தப்பே கிடையாது. பட் அதுக்கு முன்னாடி நம்ம நம்மளை வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இது எல்லாமே பண்ண முடியல, இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் எதுவுமே பண்ண ட்ரை பண்ணி எனக்கு எதுவுமே செட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக ப்ரொஃபஷனல் ஹெல்ப் தேவைப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் உங்களை அக்செப்ட் பண்ணும், நான் எப்படி இருக்கணும், நான் இப்படி தான். ஸோ எப்போவுமே மார்னிங் எழுந்திரிச்சு காலையில் மிரர் முன்னாடியோ, அதே மாதிரி நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்ணாடி முன்னாடி நின்று எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், நான் இப்படி தான் இருக்கேன், நான் எனக்கு இதுதான் நான், ஸோ இதை தான் நான் அக்செப்ட் பண்ணும் என்ன அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸை நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே கொண்டு வரணும். அடுத்தது, நான் இப்போ ஒல்லியாகணும் இல்லை குண்டாகணும் அப்படின்னா அதுக்குண்டான முயற்சிகள் பண்ணும். மற்றவங்க சொல்கிறதுனால நான் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் எனக்கு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், நான் இந்த ட்ரெஸ் போடுறதுக்கு நான் இப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட பாடி மைண்ட் வந்து என்ன சொல்லுதுன்றதை பாருங்கள், அதை ஃபஸ்ட்டு ஏற்றுக்கோங்க. அதுக்கடுத்தது, உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை பற்றி நல்லா பேசுகிறாங்களான்னு பாருங்கள். உங்களை ஃபேக்காக பேசுகிறதோ இல்லைனா உங்களை பற்றி தப்பாக கமெண்ட் பண்ணுறதோ, அவங்கக்கிட்ட யூ நீட் டு ஸ்டாண்ட் அப் ஃபார் யோர் செல்ஃப். ஏன்னா அந்த பவுண்டரி செட் பண்ணுறது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட செட் பண்ண முடியாது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட தான் நம்ம வந்து கண்டிப்பாக செட் பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறது எனக்கு ஹர்ட் ஆகுது, ஐயோ நான் இந்த மாதிரி சொல்லிட்டேன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ளே எவ்வளோ அஃபெக்ட் ஆகுறீங்க, அந்த அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க, ஆனால் அதெல்லாம் யோசிச்சு 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 நம்ம எவ்வளோ நெகட்டிவாக நமக்குள்ளே பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதை தடுக்கணும்னா நமக்காக நம்ம பேசணும். இந்த மாதிரி சொல்லாதீங்கன்னு நம்ம சொல்ல ஆரம்பித்தாலே கண்டிப்பாக நிறுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நம்மக்கிட்ட என்ன பிடிக்குது, உங்களுக்கு என்ன உங்ககிட்ட ரொம்ப பிடிக்குதோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் இப்படி தான் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன முயற்சிகள்லாம் நான் பண்ணணும். ஸோ இந்த பாடி இமேஜுன்றது அது வந்து அந்த இஷ்யூஸை நம்ம சரியாக பார்க்கலை அப்படின்னா அது அப்படியே மென்டல் ஹெல்த் இல்னஸ்க்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த நெகட்டிவ் இமோஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ், எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ஸாக போகிறதோ இல்லைனா டிப்ரெஷனில் போகிறதோ இல்லை ஒரு ஆன்சைட்டி கொண்டு வர்றதோ இந்த மாதிரி ஆகலாம். இன்னும் டிஸ்ஆர்டராக போகுதுன்னா நமக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க, ஆனால் நம்மளே நம்ம யோசிச்சுப்போம், ஐயோ என்னோடய அப்பியரன்ஸ் வந்து நல்லாவே இல்லை, யாரும் கமெண்ட் பண்ணாமையே நம்மளே நம்ம அந்த மாதிரி யோசிக்கிறதும் இருக்கும். ஸோ உங்களுக்கு உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத யோசிக்க ஆரம்பிங்க. அண்ட் அதுலேருந்து எப்படி நம்ம வெளியில் வரணும், நம்ம நெகட்டிவாக யோசிக்கிறோம்னா, ஸோ நீங்கள் உங்களை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுங்கள், நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நம்பணும், மற்றவங்களுக்காக அப்படின்றது கிடையாது. அதே மாதிரி நிறைய சோஷியல் மீடியா விஷயங்களையும் பார்த்து கம்பேர் பண்ணிக்காதீங்க, நீங்கள் இப்படி தான் அப்படின்றத அந்த அக்செப்டன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யோசிங்க நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு. தேங்க்யூ.